நீங்க மிஸ்கோகம் பட்டம் வாங்கியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க கருத்து சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஐயனுக்கு தான் நன்றி சொல்லணும் அவரே வந்து நிஜமாவே சொன்னா நான் கிரவுனோட பார்க்கணும் நான் நினைச்சேன் அதே மாதிரி ஐயனை போய் நான் வந்து கிரீடத்தோட நான் பார்க்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய இதுக்கு நான் என்னுடைய வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை எனக்கு பேக் போனா அந்த என்னுடைய ஃபேமிலி தான் காரணம் நமிதா ஐயா பாவம்பருத்தி என்னுடைய மம்மிங்க தங்கச்சிங்க எல்லாரும் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா மோட்டிவேஷனா சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய மம்மிங்க வந்து சும்மா கிடையாது ரெண்டு பேருமே உங்களுக்கே தெரியும் அவங்க மிஸ்கூவாகம் இவங்க இன்டர்நேஷ்னல் மாடல் ரெண்டு பேருமே எனக்கு வாக்லேருந்து சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஜெயிச்சிட்டேன் அவங்களுடைய எனக்கு பின்னாடி அவங்களுக்களுடைய உழைப்பு இருந்துச்சு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை நான் ஈட்டி கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி இப்போ உங்களுக்கு பின்னாடி வர கம்யூனிட்டிக்கு இந்த வெற்றி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இளைய திருநங்கைகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா எதை நினச்சும் நீங்கள் பயப்படாதீங்க தோத்தாலும் பரவாயில்ல யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல உங்களுக்கு அது நல்லதுன்னு பட்டா நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு உங்களை வந்து கேவலமாக பேசுகிறவங்க நாளைக்கு இதே விஷயத்தை நீங்கள் வளர்ந்து வரும்போது உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுவாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக் டிக்டாக்ன்ற விஷயத்தில் வந்து நான் அந்த வளர்ந்து வர ஸ்டேஜில் டிக்டாக் பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்போ வந்து என்னுடைய சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து என்னை ரொம்ப ஐயோ இப்படி மாறிட்டான் அப்படி மாறிட்டான் ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாங்க நான் வளர்ந்து வர வர அவங்களுடைய தலை குனிந்தது இதுதான் உண்மை என்றைக்குமே எதை நினச்சும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையுடைய ஹீரோயின் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு இளவரசின்னு நினைங்க கண்டிப்பாக அந்த கிரீடம் அது எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் தலையில் வந்து வைக்காது நன்றி இப்போ இந்த வெற்றி வந்து உங்கள் ஃபேமிலியில் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னுடைய ஃபேமிலினால் என்னுடைய அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா என் அம்மாவுக்கு தான் காரணம் லவ் யூம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா இந்த இதெல்லாம் நீ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்க முடியல அவங்களால என்னுடைய தம்பிங்க என்ன ஒன்று ஏற்றுக்கலை அவங்க ஏற்றுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா சுற்றார் பேச்சை கேட்டுட்டு அவங்க என்ன ஏற்றுக்காமல் திருநங்கைகள்லாம் இப்படி தான் அப்படின்னு இழிவாக பார்க்குறாங்க எங்கள் சொந்த ஊருக்கே நான் போய் வந்தால் கூட என்னை வந்து திருட்டுத்தனமாக நைட்டில் போயிட்டு நைட்டில் வரேன் நான் கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு என் அம்மா மட்டும்தான் எனக்கு வந்து எந்த டைமில் நான் வந்து கவலையாக இருந்தாலும் நான் வந்து மூளையில் கிடந்தாலும் அவங்க மட்டும்தான் எனக்கு ஒரு ஊக்குவித்து எனக்கு கடவுள் அம்மா மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அம்மா லவ் யூ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் 4 இயர்ஸ் 5-star ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லும் போதே நான் அந்த இடத்துலேருந்து நிராகரிச்சிட்டாங்க நான் திருநங்கைகள்லாம் என்னங்க எங்களுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குது பெண்களை விட நாங்கள் ஒன்றும் அழகாக தான் இருக்கும் நிஜமாகவே அழகாக தான் இருக்கும் அதே மாதிரி எங்களையும் ஏற்றுக்கோங்க நாங்களும் பெண்கள் ஆண்கள் மாதிரி அவங்கள விட 10 மடங்கு நாங்கள் இன்னும் நல்லா வேலை செய்வோம் திறமையாக நாங்கள் செய்வோம் திருநங்கைகளுக்கும் ஒரு வாய்ப்பு எல்லா துறையிலையும் அளிக்கணும் நான் நிஜம் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் ஃபாரின்ல இருக்குங்க டிரான்ஸெண்டர்ஸ்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே ஏங்க இந்தியாவில் இல்லை அவங்களும் மனுஷன் நம்மளும் மனுஷன் தானே அதுலேயும் எங்கள் பாகுபாடு பார்க்குறீங்க அந்த இடத்துல என்னை தள்ளிவிட்ட தொட்டு தான் நீங்கள் வேண்டாம் போங்க நீங்கள் திருநங்கைன்னு சொன்ன பிறகு என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் இவங்க நமிதா எல்லாருக்குமே தெரியும் பாம்பருத்தி அவங்க அவங்கள நான் பார்த்தேன் அவங்கக்கிட்ட நான் போய் மாடல் ஆகணும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை என்னென்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுவரை டிரான்ஸ் வந்து நீங்கள் வந்து ரோட்டில் ஐட்டம் டான்ஸு ஸ்டேஜில் ஆடி தான் பார்ப்பீங்க ப்ரொஃபஷ்னலாக நான் ஆடணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை நான் அதுக்கான முயற்சிகள் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நிறைய இடத்துல அதுக்கான நிராகரிப்பு வந்துட்டு தான் இருக்குது நான் துவண்டு போக மாட்டேன் இந்த இன்றைக்கி இந்த வெற்றி பெற்ற மாதிரி அங்கேயும் நான் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் கண்டிப்பாக நான் சாதிப்பேன் தேங்க்யூ நன்றிம்மா நன்றி